நடுவீதியில் போலீஸ் அதிகாரி முன்னிலையில் வேன் சாரதியை தாக்கிய பேருந்து சாரதிக்கு நேர்ந்த கதி ஜாழ்பாணம் பேராலயத்திற்கு எடுத்து வரப்பட உள்ள மருதபடுகின் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து மஹிந்தவின் அறிவிப்பு லட்சங்களில் அதிகரிக்கப்படவுள்ள அபராதம் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை தலைகளாக கவிழ்ந்து கொள்கலன் விபத்து வீதியெங்கும் வழிந்தோடிய எரிபொருள் ஜாலில் தரித்திருந்த கடற்றொழில் படகு கடற்படையால் நீர் சுத்திகரிப்பு மையம் திறந்து வைப்பு போக்குவரத்து அதிகாரி ஒருவரின் முன்னால் வேன் சாரதி ஒருவரை உதைத்து அவரை தாக்கிய பேருந்தின் சாரதிய ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த பேருந்து சாரதி வேன் சாரதியை உதைக்கும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது நோய்வாய்ப்பட்டு தனது மகளை வைத்தியசாலைக்கு வேனில் ஏற்றி கொண்டு சென்ற போது வழி இலக்கம் நூற்றி இருபது ஹொரனை கொழும்பு பேருந்தொன்றுக்கு வழிவிடாமல் சென்றதால் சந்தேக நபரான பேருந்தின் சாரதி அந்த வேனை விபத்துக்குள்ளாக்க முயற்சித்துள்ளார் அப்போது வீதியில் போக்குவரத்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அருகே தனது வேனை நிறுத்திவிட்டு அதன் சாரதி இது குறித்து முறைப்பாடு செய்ய சென்றபோது போது சந்தேக நபரான பேருந்தின் சாரதி அந்த இடத்திற்கு வந்து வேனின் சாரதியை எட்டி உதைத்துள்ளார் போலீஸ் அதிகாரி முன்னால் அவர் இவ்வாறு தாக்கிய விதம் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது சம்பவத்தின் போது பேருந்தில் ஏராளமான பயணிகள் இருந்ததால் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டு நேற்று போலீசில் முன்னிலையாகுமாறு பேருந்தின் சாரதிக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அதனை தவிர்த்துள்ளார் இதன்படி சந்தேகத்திற்குரிய பேருந்தின் சாரதியை பிளியந்தலை மிருஸ்வத்த பிரதேசத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் பின்னர் அவர் கெஸ்பேவ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் மேலும் வழக்கு முடியும் வரை சந்தேகத்திற்கிடமான சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தை போலீஸ் பொறுப்பில் வைத்திருக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருதமடு அன்னையின் திருச்சரூபம் மன்னாரிலிருந்து வெள்ளாங்குளம் ஊடாக பேராலயத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது ஜாழ்மறை மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை எடுத்து வரப்பட்ட திருச்சரூபம் ஜாழ்ப்பாணம் தீவகம் இளவாலை பருத்தத்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மறைக்கோட்டங்களின் பங்குகளுக்கும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரையில் எடுத்து வரப்படவுள்ளது மருதமடு அன்னையின் முடிசூட்டு விழாவின் நூறாவது ஆண்டு ஜூபிலி விழாவிற்கு ஆயத்தமாக மருதமடு அன்னையின் திருச்சரூபமானது மன்னார் மறைமாவட்ட பங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் இந்நிலையில் ஜாழாயரின் வேண்டுகோளுக்கு அமைவாக திருச்சரூபமானது மறை மாவட்டத்திற்கும் எடுத்து வரப்பட்டுள்ளது இந்த புனித நிகழ்வு மருதமடு திருத்தலத்திற்கு சென்று வர முடியாத அன்னையின் பக்தர்களுக்கு பெரும் ஆசிர்வாதமாகும் எனவும் மருதமடு அன்னையின் வருகையை தகுந்த ஆயத்துடன் பக்தி பக்திபூர்வமாக அனுஷ்டிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது மாவனில் பதீதொர கிராமத்தில் வசிப்பவர்களை அச்சுறுத்தி பெண்ணொருவரை கைதியாக வைத்து கைது செய்யச் சென்று இரண்டு காவல்துறையினரை வாழால் தாக்கி நபர் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நபர் வாளேந்தி மக்களை அச்சுறுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பெண்ணொருவரை புனை கைதியாக வைத்திருப்பதை கண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணை காவல்துறையினர் காப்பாற்ற போது சந்தேக நபர் அவர்களை வாழால் தாக்கியதை அடுத்து தற்காப்புக்காக காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் இதன்போது ஜெயதிலக்கு என்று ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தில் வெட்டுக்காயங்களுக்குள்ளான இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொள்ளும் உத்தேசம் தமக்கு கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களிலும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கள பத்திரிகை ஒன்று கழித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்குமாறு இதுவரையில் தம்மிடம் எவரும் கோரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அல்லது வேறு கட்சிகள் அரசியல் தலைவர்கள் எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு கோரியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல அரசியல்வாதிகள் தம்மை சந்திக்க வருவதாகவும் அவர்கள் தமது சகல் நலன்களையும் விசாரித்து செல்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கால்நடைகளை திருடும் நபருக்கு தற்போது விதிக்கப்படும் பத்தாயிரம் ரூபா அபராதத்தை திருத்தம் செய்து பத்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்க புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்பட உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதேவேளை மாடு திருடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கால்நடை உரிமையாளர்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கும் மாடு திருடர்களுக்கு மிக உயர்ந்த தண்டனை வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் நீதி நடவடிக்கைக்கிணையாக மாடு திருடர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமரவீரர் தெரிவித்துள்ளார் மத்தளையில் அக்கல பில்கமுுவ பிரதேசத்தில் எரிபொருள் தாங்கியொன்று கவிழ்ந்ததில் மண்ணெண்ணெய் வீதியெங்கும் வழிந்தோடியதாக வில்கமுவ பொலிஸார் தெரிவித்துள்ளனர் தம்முள்ளையிலிருந்து பில்கமுவை நோக்கி பயணித்த இலங்கை கனியெண்ணெய் தாபனத்திற்கு சொந்தமான இந்த எரிபொருள் தாங்கி நேற்று எல்வானோ மலைச்சரிவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது எரிபொருள் தாங்கி கவிழ்ந்ததில் பெருமளவிலான மண்ணெண்ணெய் வீதியில் கொட்டி வீணானதுடன் கொட்டிய மண்ணெண்ணெயை அருகிலிருந்த மக்கள் சேகரித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில வாரங்களுக்கு முன்பு இதேபோன்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இந்த பகுதியில் ஏராளமானோர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் மிகவும் ஆபத்தான மலைச்சரிவுகள் உள்ள இப்பகுதியில் அபாய அறிவிப்பு பலகைகளை முறையாக பயன்படுத்தி விபத்துகளை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் இந்த விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை வில்கமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிபாய்ச்சி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் கடற்கொழில் படகு ஒன்று வெற்றிலைக்கணி கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடல் நடவடிக்கைகளை முடக்கும் நோக்கில் வெற்றிலைக்கணி கடற்படை தொடர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று அதிகாலை நாகர்கோவில் கடற்பகுதியில் தரித்து நின்று சந்தேகத்திற்கிடமான படகை சோதனை செய்தபோது போது குறுகிய கண்களை கொண்ட சட்டவிரோத சுருக்கு வலையை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட படகு நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்ததென்றும் கடற்படையின் வருகை அறிந்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் கடற்படை தெரிவித்துள்ளதுடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சிலர் கடற்படையுடன் முருகலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைப்பற்றப்பட்ட படகு உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடத்தொழில் நீரியல் வளத்துணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் செல்வாநகர் மற்றும் உருத்திரபுரம் பகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்தினை வீடமைப்பு நகராபிவிருத்தி அமைச்சர் பிரசன்னர் ஆரம்பித்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வானது நேற்று இடம்பெற்றுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்ட நிலை காரணமாக இடம்பெயர்ந்த மேல் குடியமர்த்தப்பட்ட கிராமங்களில் நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிர்மாணிக்கும் அரசாங்க வேலை திட்டத்தின் கீழ் நகராபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நிதியொதுக்கீட்டில் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தினால் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வீடமைப்பு நகராபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன அனதுங்கு கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர்